நேரம் பாட்டு. கீது கீதென்றெங்கும் ஆணை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிழையோ. நீ பெண்ணே சாதும் பிறப்பும் கலகலப்ப கைவேற்று வாத நலும் குரலாசியல் மத்தினால் ஓதைப்படுத்த தைலும் கேட்டிழையோ. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் இரவேலோ பெரும்பாவாய். அற்புதமான ஒரு பாசுரம். கீச்சு கீச்சு என்று வலியன் என்றொரு பறவை, அது தேசமாகவே இருப்பது. அது கீச் கீச் என்று கூம். உரையாசிரியர்கள் இங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். கிருஷ்ணமாச்சாரியர் என்பவரை நாம் கிச்சா என்று அழைப்பது போல, இந்த பறவைகள் கிருஷ்ணனை கீச் கீச் என்று அழைக்கின்றோ என்று. ஒளிதான் முக்கியமே தவிர இந்த ஒளியின் பொருள் முக்கியம் அல்ல. பறவைகள் கூட இறைவன் திருநாமத்தை சொல்லிக் கொண்டுதான் எழுந்திருக்கின்றன. மகிழர்களாய் பிறந்த நாம் இறைவன் திருநாமத்தை சொல்லி எழுந்திருக்க வேண்டும் என்பதற்கு இந்த திஜன் பறவைகள் ஒரு சாட்சி. கீச்சு கீச்சு என்று உள்ளே இருப்பவர் நிற்கிறார். ஒரு வழியில் சத்தமிடுவதை வைத்துக் கொண்டு பொழுது விடுந்து விட்டது என்று சொல்வது முறையாகாது என்கிறார். வெளியிலே இருப்பவர்கள், அம்மா நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய், எங்கும் எங்கு பார்த்தாலும் வலியன்கள் கீச்சு கீச்சென்று எழுதுகின்றன. அவைகள் கலந்து பேசின, ஒன்றோடொன்று அன்போடு உரையாடின என்கிறார்கள் வெளியிலே இருப்பவர்கள். உள்ளே இருப்பவர் நகைக்கிறார். இரவெல்லாம் தூங்கிவிட்டு பொழுது விடியும் சமயத்தில்தான் பேச ஆரம்பிப்பார்களோ, இது என்ன விந்தை என்கிறாள். வெளியிலே இருப்பவர்கள், அம்மா நீ நினைப்பது போல அல்ல, கடலிலே மீன் பிடிக்கச் செல்பவன் திரும்பி வரும் வரையில் மனைவி உயிரோடு இருக்க வேண்டுமே என்ற நினைவின் பிரதிபலிப்பு அந்த பேச்சு. கிரையடல் ஓடி திரவியம் தேடச் சொல்லும் கணவன் பிரியா விடை பெறுவதே அந்த பேச்சு. அயல் நாட்டு பயணத்துக்காக ஆகாய மார்க்கமாக செல்லும் பொழுது நாம் வழி அனுப்பும் பொழுது பேசாமல் பேசுகிறோமே அந்த பேச்சு. இதைத்தான் கலந்து பேசின. இரண்டு உள்ளங்களின் சந்திப்பின் பேச்சு, அதற்கு ஒளி அவசியம் இல்லை. தங்கள் போதும் அவைகள் ஆயிரக்கணக்காக பேசும். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் வீதியிலே நடந்திருந்த பொழுது விளாட்டி பார்த்தாராம், என்னுடைய இருந்த போதும் யாவர் என்று ஒருகளே. வந்தவன் யார்? தன்னின் வழி புகுந்து என் உள்ளே புகுந்து இடம்பெற்றிருக்கிறான். அவன் என்னுள்ளே இருந்த போதிலும் என் எண்ணத்திலே இருந்த போதிலும் கூட யார் என்று தெரியவில்லையே என்று. இரண்டு தூய உள்ளங்களின் அன்பு பிணைப்பின் எதிரொலிந்த பேச்சு. ஒரே ஆசிரியர்கள் எத்தனை ஆழமாக சிந்திக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே சாதாரண பேச்சு அல்ல அது, கலந்து பேசின பேச்சு. அரவம் அரவம் என்னதுனா சப்தம். உன் காதல் விடவில்லையா? பறவைகளின் பேச்சிலே கூட பொருளிலே கூட வேறுபாடு உண்டு. அவைகள் பேசுவதை கீச்சுடுவதை கொண்டு
எந்த நிலையில் அவைகள் பேசுகின்றன என்பதை ஆராய்ச்சி பூர்வமாக அறிந்தவர்கள் நம் முன்னவர்கள். அந்த ஒளி உன் காதல் விழவில்லையா என்று கேட்கிறார்கள். அந்த ஒளி கூட காதிலே விழ முடியாத அளவுக்கு என்ன பேய்த்தன்மை இது? சில சமயங்களிலே பகவத் சிந்தனையிலே மூழ்கி இருப்பவர்களுக்கு வெளி உலக சப்தம் காதிலே விழுவதில்லை. ராமநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேயனுக்கு வேறு எதுவும் தெரியலாம். எத்த எத்த ரகுநாத கீர்த்தனும் தத்ர தத்ர கிருதமஸ்தாஞ்சலி பஸ்மவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நமத ராட்சசம். பகவான் நாம சங்கீர்த்தனத்தை கேட்ட உடனேயே தன்னை மறந்து ஆடுகிறார்கள். அதைத்தான் பேயாடுகிறது என்று சொல்லுவார்களோ நமக்கு தெரியவில்லை. அருவார் சொல்லுவார், பெயரே எனக்கு யாரும் யானும் ஓர் பெயரே என பேசியது. ராமா ராமா என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கவே என்னை பேய் என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே நான் ஒரு பெய்தான். உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் எது எதற்கோ அழைகின்றன, எதை எதையோ பேசுகின்றன. நான் தங்கன் என்று அரங்கன் என்று வரதன் என்று திரற்றுகிறேன். எனவே பேய்ப்பெண்ணே, இந்த பேய்த்தன்மை என்பது இருக்கிறது ஒரு அலாதியான அனுபூதி நிலை. தன்னை மறந்து ஆடுவார்கள் பேய்ப்பெண்ணே. பார்ப்பதற்கு போல் பரிகாரம் பண்ணுவது போல் தோன்றும். அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த பேய்த்தன்மை வருவதில்லை. தன்னை மறந்த நிலை, தன் சூழ்நிலையை மறந்த நிலை பேய்ப்பெண்ணே. மற்றொரு அடையாளம் சொல்லுகிறோம், நீ கேட்பாயாக. தாசும் பிறப்பும் கலகலப்ப கைவேற்று வாதவரம் குரல் ஆட்சியர் அத்தினால் வகைப்படுத்த கைரவம் கேட்டிலையும். ஆயுர் குலத்திலே இருக்கின்ற பெண்கள் தயிர் கரைவார்களாம். நிலைமத்து என்று ஒரு நிலை கிராமங்களிலே உண்டு. இது பலருக்கு அது தெரியாது. நிலையான ஒரு இடத்திலே ஒரு கம்பம் இருக்கும், அதன் கீழே பிரிமனையை போட்டு அதன் மேல் தவிப்பானையை வைத்து அதிலே மத்திட்டு அதிலே கயிறு போட்டு களைவார்கள். அந்த களைவு என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல். நம்மிடத்திலே கொடுத்து களைய சொன்னால் நிச்சயமாக நாம் மண் பாத்திரத்தைத்தான் களைவோமே தவிர பாலை களைய மாட்டோம். கயிறை களைவது ஒரு கலை. அதில் வெண்ணெய் வருகிறதா என்று பார்ப்பதற்காக மேலே கயிறு உராகின்ற இடம் இருக்கிறதே அங்கே உஷ்ணம் அதிகமாக இருக்குமே, ஏன்னா கீழே வெண்ணெய் வந்துவிட்டது என்ற அடையாளமாகும். எத்தனை நயம் ஒரு வெண்ணெயை எடுப்பதிலே, எத்தனை பக்குவம். அப்படி அவர்கள் கிடைக்கின்ற பொழுது அணிந்திருக்கின்ற தாசும் பிறப்பும் உரையாசிரியர்கள் அச்சுத்தாலையும் தாமைத்தாலையும் ஒன்றோரொன்று உறசுவதனால் ஏற்படுகின்ற ஒளி என்று எழுதியிருக்கிறார்கள். அடியனுக்கு ஒரு ஐயப்பார், அச்சத்தாலி எது ஆமைத்தாலி எது, தாலி கான்செப்ட் எப்படி வந்தது, இதை நாம் ஆய்வுபூர்வமாக சொல்லியே தர வேண்டும் என்று இந்த பாதகத்திற்கு அடியன் உரை எழுதினேன். தாளம் என்று சொன்னால் பணம் குறித்து இருக்கிறது, அதற்கு தாளம் என்று பெயர். அதற்கு ஃபிளெக்சிபிலிட்டி உண்டு, வளைந்து கொடுக்கும். அந்த பனை ஓலையை வைத்துக் கொண்டு விதவிதமான சின்னங்களை அமைக்க முடியும். அப்படி விதவிதமான சின்னங்களை எல்லாம் அந்த பனை ஓலையினாலே அமைத்து தாங்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக அணிந்து கொள்கின்ற வழக்கம் உண்டு. எனவே அது தாலி என்று அழைக்கப்பட்டது. அச்சுத்தாலி என்பது மணமகள்
எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் பிறந்தது முதலே அணிந்திருக்கும் தாலி இருக்கிறது, அதற்கு அச்சுத்தாலி என்று பெயர். ஆமைத்தாலி என்று சொன்னால் திருமணத்தின் பொழுது தகவல் மனைவிக்கு மனைவிக்கின்ற தாலி இருக்கிறது, அதற்கு ஆமைத்தாலி என்று பெயர். இன்றும் கூட சில கிராமங்களிலே அந்த தாலியை பார்த்தார்களேயானால் அது ஆமை முதுகு வளைந்திருப்பது போல் வளைந்திருக்கும். பிறக்கும் பொழுது என்ன இனம் என்பதற்கான அடையாளம் அச்சுத்தாலி, புகுந்த இடத்தை அறிவிப்பதற்கு அமைத்தாலி, ஆகும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து பெயர்த்து என்பது பெயர்த்து என்று வந்திருக்கிறது. மாறி மாறி இருக்க வேண்டும். வழக்கை உள்ளே போகும் பொழுது இடக்கை வெளியிலே வருதல், இடக்கை உள்ளே போகும் பொழுது வழக்கை வெளியிலே வருதல், எனவே பெயர்த்து. ஆகும் பிறப்பும் கலகலப்ப கைவேற்று வாசனரும் குரலாற்றியர். அவர்கள் தையல் கலையை ஆரம்பிக்கும் பொழுது முடித்த கூந்தலை உடையவர்களாக இருந்தார்களாம். தையல் கலையின் வேகத்திலே அந்த முடித்த கூந்தல் அவிழ்ந்து விட்டதாம். அவிழ்ந்த அந்த கூந்தலிலே முன்னாள் இரவு அவர்கள் வைத்திருந்த மனமிக்க மலர்களின் வாசனை வீசுகிறதாம். எத்தனை கற்பனை! கம்பன் ஒரு அழகான பாடலை எழுதுவான். சூர்பனகை முன்னாள் சாயங்காலம், முதல் நாள் சாயங்காலம் சீதையை சென்ற பொழுது சீதை தலையை வாரி கோதி முடித்திருந்தாளாம். அப்படி வாரி கோதி முடித்திருந்த அந்த கூந்தல் இருக்கிறவே அது மேகம் போல் இருந்தது என்று கம்பன் எழுதுவான். அதே சூர்பனகை மறுநாள் காலையிலே பிராட்டியை பார்க்கிறார். அப்பொழுது பிராட்டி நீராடி தலை நுனியிலே முடிச்சு போட்டு வடித்த கூந்தலோடு நின்றாலாம். கம்பன் எழுதுகிறான், முடித்த கூந்தல் மேகம், படித்த கூந்தல் மழை. இது கம்பன் தான் எழுத முடியும், வேறு யாரும் எழுத முடியாது. முடித்த கூந்தல். அப்படி இவர்கள் வாசனரும் குரல் ஆட்சியார். மத்தினால் ஓகைப்படுத்த தைரவம் தடையும் பொழுது தலார் பலார் என்று ஓகை வரும். கேட்டிரையோ முன்பு நாயகர் பெண் பிள்ளா என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது அம்மா இத்தனை தூரம் உன் வீட்டு வாசலே வந்து நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னால் நீ எங்கள் கூட்டத்திற்கு நாயகியாய் இருப்பவள். நாங்கள் யாரை விரும்புகிறோம் தெரியுமா? எம்பெருமான் பெயரை கேட்டு பேய்த்தனமாய் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களைத்தான் விரும்புகிறோம். அந்த அனுபவ தசை உள்ளத்தில் மிகுந்து இருக்கிறது. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, நம்முடைய நோன்பின் நாயகன் யார் தெரியுமா? மூர்த்தி என்று சொன்னால் பெருமை உடையவன் என்று அர்த்தம். நாராயணன் என்று சொன்னால் காரணமானவன் என்று அர்த்தம். ஜெகத் காரணமான பெருமை உடையவனாக இருக்கின்ற சாக்ஷாத் நாராயணன் தான் நமது தெய்வம். கண்ணனையே நாராயணனாக மதித்தவர்கள் அவர்கள். நாராயணன் இருக்கின்றானே அவனை சுவாமி தேசிகன் அழகா சொல்லுவார். நாராயணன் நீயே காரணன் நாதலி, நானும் நீயே பின்னுள் உரைதலி, தந்தையும் நீயே முந்தினின் தடுக்கலி. இப்படி அவர் நாராயணன். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும், கேசவன் என்று சொன்னால் கேசி என்ற குதிரை வடிவத்தில் வந்த அசுரனை அடித்தவன் என்று ஒரு பொருள் உண்டு. சற்று பிரித்து பார்த்தமையானால் கஹா என்று பிரம்மாவை சொல்லுவார்கள், ஈசன் என்று பரமேஸ்வரனை சொல்லுவார்கள். ஆக பிரம்ம ருத்ராதிகளாலே பாராட்டப்பட்டவன். விஷமாவதார காலத்திலே எம்பெருமானுடைய தெய்வமான தெய்வமங்கள ஸ்வரூபத்தை பார்த்து
பிரம்மா ருத்ரன் இவர்கள் எல்லாம் போற்றினார்கள் என்பதற்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே அகச்சான்று இருக்கிறது. அப்படி கேட்க பாடவும் நாங்கள் வாய்தினால் அவனைத்தான் பாடுவோம். அப்படி உன்னை எழுப்ப வந்த நாங்கள் அவன் திருநாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம். அதுவே இப்பொழுது அனர்த்தமாகிவிட்டது. நாங்கள் பாடுவதையே ஏற்கனவே அனுபவ தசையிலே இருந்த நீ மீண்டும் அனுபவ தசை தூண்டப்பட்டு எட்டே கிடத்தியும் அம்மா இன்னமும் நீ கேட்டு கிடைக்கிறாயா என்று கேட்கிறார்கள். கேட்டே கிடத்தியும் தேசமுடையாய் புகழுடையவரே நீயாக வந்து கதவை திற உன்னை பேய் பெண்ணே நாங்கள் அழைத்துவிட்ட காரணத்தினால் தலைவிரிகோலமாக வந்து விடாதே. நாயக பெண்பிள்ளா என்றும் அழைத்திருக்கிறோம். எனவே தேசமுடையாய் நீ திறவேலோ வந்து வாயிற்கதவை திறந்து எங்கள் கோஷ்டியிலே கலந்து தங்களுக்கு நீ அணி செய்ய வேண்டும் என்று எம்பெருமானை நோன்பிலே நாயகனாக கொண்ட அவர்கள் உள்ளே இருப்பவளை எழுப்ப அவளும் வந்து சேருகிறாள். இனி அடுத்த வீட்டிற்கு செல்வோம்.